கோவையில் இருமுறை நீட் தேர்வு எழுதிய மாணவர் பெற்றோருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று கடிதம் எழுதிவிட்டு மாயமாகி உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கெந்தரை கிராமத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் மதன் மற்றும் அம்பிகாவதி தம்பதிக்கு 19 வயதில் விக்னேஷ் என்ற மகன் உள்ளார். விக்னேஷ் கடந்த வருடம் நீட் தேர்வு பயிற்சிக்காக தனது தாயார் அம்பிகாவதியுடன் கோவை அருகே உள்ள பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் விஜயலட்சுமி நகரில் வீடு எடுத்து தங்கியுள்ளனர். விக்னேஷ் கடந்த வருடம் எழுதிய நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளார். இதனால் மீண்டும் இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதற்காக நீட் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்துள்ளார். கடந்த வாரம் விக்னேஷ் நீட் தேர்வு எழுதிய நிலையில் சோகமாகவே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் வீட்டில் இருந்த விக்னேஷ் திடீரென காணாமல் போய்விட்டார். விக்னேஷ் மாயமானதால் அவரது தாயார் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். அப்போது அவரது படுக்கையறையில் விக்னேஷ் தனது டைரியில் பெற்றோருக்கு கடிதம் ஒன்று எழுதி வைத்திருந்தது கிடைத்துள்ளது. கடிதத்தில், அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் என்னால் செய்ய இயலாது. இந்த முறையும் நீட் தேர்வில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். உண்மையை கூற எனக்கு பயமாக இருக்கிறது என்று எழுதியுள்ளார். மேலும், இதற்கு மேலும் இந்த வீட்டில் இருப்பதற்கோ உங்களை அப்பா அம்மா என்று அழைப்பதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்றே கருதுகிறேன். இது சரியா தவறா என்று தெரியவில்லை. அதனால் வீட்டை விட்டு செல்ல முடிவு செய்துள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் தான் வெற்றி பாதையை நோக்கி செல்வதாகவும் தன்னை தேட வேண்டாம் என்றும் இன்னும் சில வருடங்களில் திரும்பி வருவேன், வெற்றி பெற்றவனாக, இது சத்தியம் என்றும் அந்த கடிதத்தில் விக்னேஷ் கூறியுள்ளார். கடிதத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த தாயார் அம்பிகாவதி பெரியநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் காணாமல் போன மாணவர் விக்னேஷை தேடி வருகின்றனர்.